மகிழ்ச்சிகரமான உங்கள் நிகழ்வுகளை நடத்த மங்களகரமான இடத்தை தெரிவு செய்யுங்கள். செல்வ மகால் திருமண மண்டபம். ஒருபோதும் பிரபாகரன் ஆக முடியாது. விக்னேஸ்வரனுக்கு நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை. ஆறு விடயங்களை ஆராய கூடுகிறது தமிழரசுக் கட்சி. நாடாளுமன்றத்தில் வைத்து அங்கஜன் ராமநாதன் வழங்கியுள்ள உறுதி. நாடாளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதிகளை எச்சரித்து சரத் பொன்சேகா காரசாரமாக வழங்கப்பட்ட பதில். நாடு பூட்டப்பட்டது என கூறி அரசமைப்பை மீற முடியாது. சபையில் அருணகுமார் சுட்டிக்காட்டு. மாவையிடமிருந்து மஹிந்தவுக்கு விசேட கடிதம். பேருந்துகள் தொடர்பில் கடுமையாகும் மற்றொரு சட்டம். கொரோனா காரணமாக சுதந்திர கட்சி எடுத்துள்ள தீர்மானம். விரைவில் ஒழித்து கட்டுவேன் ட்ரம் சபதம். சி வி விக்னேஸ்வரன் ஒருபோதும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆக முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கடந்த காலங்களில் சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இறுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பதை சி வி விக்னேஸ்வரன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்ட சிலர் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட விளைவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். நாட்டை பிளவுபடுத்தி தனி நாட்டை உருவாக்க முயன்ற விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுக்கும் அதே நிலைமைதான் ஏற்பட்டது. விக்னேஸ்வரன் ஒருபோதும் பிரபாகரன் ஆக முடியாது. அவருக்கு அதற்கான வயதுமில்லை, காலமும் இல்லை. உங்களிடம் உள்ளதை எண்ணி மகிழ்ச்சி அடையுங்கள். நாட்டில் உள்ள சிங்களவர்களின் நிலையை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவ்வாறு குறைத்து மதிப்பிட்டால் மோசமான விளைவுகளை நிச்சயம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று சனிக்கிழமை வவுனியா குருமன்காடு ஹோட்டல் பிரின்சஸ் ரோஸ் விடுதியில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நியமிப்பு தொடர்பில் ஆராய்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் எதிர்காலத்தில் கட்சியை வளர்ச்சி பாதையில் முன்னோக்கிச் செல்வதற்கான வழிவகைகளை ஆராய்தல், தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் பின்னருமான காலங்களில் இணையதளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியான கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிரான பரப்புரைகள் செயற்பாடுகள் பற்றி ஆராய்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு தொடர்பில் ஆராய்வதற்கான சுயாதீன குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பில் ஆராய்தல், தேர்தல் காலத்தில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்தல், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய்தல் போன்றன தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியல் நியமனத்தில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சியின் தலைவருக்கு அறிவிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயற்பட்டதால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூட்டத்தில் பெரும் கலையபரம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடரும் காலங்களில் அவர்களுக்கு எனது சேவைகளினூடாகவே நன்றிகளை தெரிவிக்க இருக்கின்றேன். மேலும் விவசாயம் மற்றும் கடற்றொழில் உள்ளிட்ட துறைகளின் அபிவிருத்தி விடயங்களில் அதிக கவனம் செலுத்தி மக்களது வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்ட சிலர் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட விளைவுகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தடாலடி பதில் வழங்கியுள்ளார். இதேவேளை இனவாதியாக இருந்தவர்களிடமிருந்தே கடுமையான வார்த்தைகள் வெளிவருகின்றது எனவும் நேற்று நாடாளுமன்றத்தில் பதிலளித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், சபை அமர்வில் உரையாற்றிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எனது பெயரை குறிப்பிட்டமை தொடர்பாக கருத்து கூற விரும்புகின்றேன். அவர் நான் பேசிய விடயங்கள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு எனக்கு சில அறிவுரைகளை வழங்கியதுடன் அதனூடாகவே இன்னநல்லக்கம் பேணப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். நான் பேசிய விடயங்கள் தொடர்பாக மிகவும் அவதானமாகவே இருக்கின்றேன் என்பதை அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் குறிப்பிட்ட விடயங்களின் அளவீடுகள் தொடர்பாக நான் பிரஜையுடன் இருக்கின்றேன். அவர் இராணுவ தளபதியாக செயற்பட்ட காலங்களில் இலங்கை சிங்கள மரம் என்றும் ஏனையவர்கள் அனைவரும் அந்த சிங்கள மரத்தின் மீதான கொடிகள் மற்றும் சிறிய உயிரினங்கள் எனவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான கடுமையான வார்த்தைகள் பொது உடைமையாளராக இல்லாத அல்லது இனவாதியாக இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்தே வெளிவருகின்றது.
ஒருவேளை அவர் தனது பதவியை இழந்த பின்னர் அல்லது சிறையில் இருந்த பின்னர் மாறியிருக்கலாம். வடக்கு கிழக்கு பகுதிகள் யுத்தத்தினை எதிர்கொண்டு பாரிய அளவில் அழிவுகளை சந்தித்த பகுதிகள். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதியாகவும் ஜெனரல் பொன்சேகாவாகவும் இருந்த அக்காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு முழு பொருளாதார தடையின் கீழ் இருந்தது. அந்த காலப்பகுதியில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 1500 ரூபாவாக இருந்தது. வடக்கு கிழக்கு பகுதிகள் எதிர்கொண்ட நிலை இதுவே. 32 வருடங்களின் முழுமையான அழிவுக்கு பின் அந்த பகுதிகளை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுவது முற்றிலும் பொருத்தமற்றதென அவர் பதில் வழங்கியுள்ளார். கொரோனா காலத்தில் பணம் செலவிடப்பட்ட விதம் குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும். நாடு பூட்டப்பட்டது என்று கூறி அரசமைப்பை எவரும் மீற முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் சபையில் தெரிவித்தார். இவ்வருடத்தின் அடுத்த 4 மாதங்களுக்குரிய இடைக்கால கணக்கறிக்கை மீதான நேற்றைய விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை பணம் செலவிடப்பட்ட விதம் குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும். குறித்த காலத்தில் பணம் செலவழிக்கப்பட்ட விதம் அரசமைப்புக்கு விரோதமானது. இலங்கை வரலாற்றிலே வரவு செலவு திட்டமில்லாத முதல் ஆண்டு இந்த ஆண்டுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பட்டதாரிகளுக்கும் வேலையற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாத் ராஜாவால் விசேட கடிதம் ஒன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயத்தில் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாமும் சந்தித்து பேச சந்தர்ப்பம் வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததும் வருமானம் குறைந்த 100,000 இளைஞர் யுவதிகளுக்கு காப்போது சாதாரண தரத்துடன் வேலைவாய்ப்பினை வழங்குவதாக அறிவித்திருந்தன. ஆனால் ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் நாட்டின் 7 மாவட்ட செயலகங்களுக்கும் அவ்வேலைவாய்ப்புகளை வழங்க அரசு ஆணை வழங்கப்பட்டிருக்கும் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அவ்வேலைவாய்ப்பை வழங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் முறைப்பாடுகளும் எமக்கு கிடைத்துள்ளன. இது ஒரு அநீதியான அறிவிப்பாகும். ஏற்கனவே 20,000 இளைஞர்கள் அடையாளம் காணப்பட்டு நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் இப்பொழுது பெரும் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளனர். ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்புகள் அறவே இருக்கவில்லை. 1,000 இளைஞர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். அவர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 90,000 பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்வாதாரமற்று வாழ்வற்று வீழ்ந்து கிடக்கின்றனர். அத்துடன் 1,000 இளைஞர்கள் குடும்பங்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். 2015 வந்த ரணில் விக்ரமசிங்கே அரசிடம் நாம் விடுத்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டு காபோது உயர்தரத்தில் சித்தியடைந்த 7,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் 2018 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பட்டதாரிகளுக்கு வேலை பெறுவதில் ஏற்படும் தடை தாமதங்களை நீக்கி விரைவில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வற்புறுத்துகிறோம் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக எரிபொருள் இறப்புவதற்காக செல்லும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக்கப்பட உள்ளது. அவ்வாறு பயணிகளை அழைத்துச் செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு தண்டனை வழங்கப்பட உள்ளதுடன் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்புவதற்கு பயணிகளை அழைத்துச் செல்வதென்பது மிகவும் ஆபத்தானதெனவும் பாதுகாப்பற்றதெனவும் அதிகார சபையின் தலைவர் பிரசன்ன சஞ்சீவ தெரிவித்துள்ளார். தினசரி பேருந்துகளுக்கு அவசியமான எரிபொருட்களை முன்னரே பெற்றுக்கொள்வது ஊழியர்களின் பொறுப்பாகும். பேருந்துகளுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக பயணிகளுடன் எரிபொருள் நிலையத்திற்கு செல்வதென்பது ஆபத்தான குற்றமாகும். அவ்வாறு செயற்படும் பேருந்து ஊழியர்கள் மீது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோய் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருடாந்த மாநாட்டை நடத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மக்களை ஒன்று கூட்டி நடாத்தும் கூட்டத்திற்கு பதிலாக எதிர்வரும் 2ஆம் தேதி பெல்லன் வில விகாரையில் வழிபாடுகளை நடாத்த தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கௌரவமான பதவியொன்றை வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் எழுத்து மூலமான கோரிக்கைகள் எதனையும் விடுக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் அப்படியான பதவியொன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைக்க வேண்டும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
இவ்வாண்டு இறுதிக்குள் எமது பாதுகாப்பான கொரோனா தடுப்பூசி மூலம் கொரோனாவை ஒழித்து கட்டலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் விவகாரம் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் குடியரசுக் கட்சியின் சார்பில் டிரம்ப் மீண்டும் வேட்பாளராக தெரிவாகியுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் வேட்பாளராக இரண்டாவது முறை அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு மக்கள் முன் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், குறைந்த நேரத்தில் தரமான தடுப்பூசிகளை தயாரிப்பதற்காக அமெரிக்காவின் தலைசிறந்த விஞ்ஞானிகளை ஏற்பாடு செய்துள்ளோம். இதுவரை மூன்று வகையான கொரோனா தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட சோதனையில் உள்ளது. அவை விரைவில் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த ஆண்டுக்குள் கிடைத்துவிடும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் இதுவரை 60 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1.85 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.